பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 58 இறைவார்த்தை 9. நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவர் நம்மிடம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீ மன்றாடு, நான் பதிலளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் அன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மளுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவை இருக்கின்றன. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவு செய்து கொண்டு இருக்கின்றார். சில நேரங்களில் ஆண்டவர் காலம் தாழ்த்துகின்றார். ஏன் தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் பலவீனங்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு ஒப்புரவாகக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்மளுடைய குரலை கேட்கக்கூடியவராய் இருக்கின்றார். எனவே மனம் தளர்ந்து போய்விடாதபடி, சோர்வடைந்து விடாதபடி, இடைவிடாமல் மன்றாடி ஆண்டவரிடம் இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு மகா பெரிய காரியமாய் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடைபெற வேண்டும். அதை குறித்து மன சோர்வுற்று இருக்கலாம். இந்த அதிகாலையில் ஆண்டவர் உங்களை சந்தித்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ என்னிடம் மன்றாடு, நான் உன்னுடைய குரலை கேட்டு உனக்கு பதில் அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதைதான் இந்த நாளிலே எசையா தீர்க்கதரிசியின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ என மறுமொழி தருவார். ஏனென்றால் அவர் நம்மளுடைய தந்தையாய் இருக்கின்றார், தாயாய் இருக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் இருந்தும் கூட உங்களை விடுவித்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம், தவறான பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இன்று வரை கைவிடாமல் உங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார் என்றால் உங்களை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த திட்டத்தை கண்டுபிடித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி நீங்கள் மன்றாடக்கூடிய வேளையிலே அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29 அதிகாரம் 12-14 வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆம், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். அன்பார்ந்தவர்களே, முதலில் நாம் ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் நம்மளை படைத்தார், எதற்காக அவருடைய சாயலாக படைத்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவோ கவலைகள் பெருகி கிடைக்கின்றன. அதையெல்லாம் ஒரு புறத்தில் நாம் வைத்துவிட்டு உண்மையான உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை தேடி வந்து அவரிடம் செபிக்கக்கூடிய வேளையிலே அவர் பதிலளிப்பார். சில நேரங்களில் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், மருத்துவராய் கைவிடப்பட்டு இருக்கலாம், உறவினர்களாய் கைவிடப்பட்டு இருக்கலாம், சகோதர சகோதரிகளால் கைவிடப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய தாய் தந்தையினால் கைவிடப்பட்டு ஒரு அனாதையை போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, இம்மட்டும் உதவினேனே, இன்னும் வரக்கூடிய நாட்களில் நான்
உனக்கு உதவி செய்வேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னிடம் வந்து நீ மன்றாட வேண்டும் என்று வாக்கு கொடுக்கின்றார். எனவே நீங்கள் அவரிடம் மன்றாடும் பொழுது உங்களுடைய முழு உள்ளமும் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிய வேண்டும். அரைக்குறை உள்ளத்தோடு ஆண்டவரிடம் வந்து நீங்கள் ஜெபிக்க கூடாது. அரைக்குறையான உள்ளம் உங்களிடம் இருக்கு என்றால் ஏதாவது குறை இருக்கிறது என்று அர்த்தம். எனவே நீங்கள் ஆண்டவரிடம் வரக்கூடிய நேரத்திலே உங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை உம்மை தவிர என்று சொல்லி கூக்குரலிட்டு நீங்கள் மன்றாடக்கூடிய வேளையிலே அவர் பதில் கொடுப்பார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார். எப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய காவல் தூதர்களை கொண்டு உங்களை நடப்புவிப்பார். எனவே நீங்கள் அதை அறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 65 அதிகாரம் 24 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே நான் பதிலளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, என்னிடம் ஒரு குணம் உண்டு. என்னவென்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஏதாவது ஒரு காரியத்திற்காக கேட்கக்கூடிய வேளையிலே அதை பெற்றுக் கொள்ளும் வரை அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து பெற்றுக் கொண்டுதான் நான் செல்வேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் அவரை அன்பு செய்கின்றேன். நான் சிறு வயதில் இருந்து என்னுடைய தந்தையினுடைய முகத்தை நான் பார்த்ததில்லை. எனக்கு தந்தையாக இருந்து வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய என் மெய்யான தெய்வம் என் தகப்பனார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே உரிமையோடு அவரிடம் இருந்து நான் பெற்றுக் கொண்டு இருக்கின்றேன். உரிமையோடு அவரிடம் கேட்கக்கூடிய வேளையிலே அவர் எனக்கு பதில் தந்து கொண்டு இருக்கின்றார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தானே நீங்களும் வழிபட்டுக் கொண்டு இருக்கின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் தராமல் இருப்பாராம்? கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். எனவே அவரிடம் மன்றாடி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். திருப்பாடல்கள் 145 அதிகாரம் 18 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆண்டவரை தேடி நீங்கள் அங்கும் இங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ உங்களை பழக்குவித்து ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்து நீங்கள் கூக்குரலிட்டு கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர் உங்களுக்கு பதில் மொழி தருவார். அவர்கள் வேண்டுதலுக்கு முன்பாகவே நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றாரே, ஆண்டவர் உங்களுக்கு தராமல் இருப்பாராம்? இந்த வார்த்தையை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தையின் வழி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மத்தேய நற்செய்தி 6:8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதை தந்தை கடவுள் அறிந்திருக்கின்றார். எனவேதான் அவருடைய ஒரே பேரான மகனை நம்முடைய தாய் கன்னி மரியாள் வழியாக அனுப்பி அவர்களையும் நமக்கு தாயாக கொடுத்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே நீங்கள் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னமுடைய குடும்பத்தில் கடந்து வருவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களுடைய தேவைகளை அறிந்தவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். எனவே நீங்கள் மன்றாட வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மனிதர்களை தேடி செல்ல வேண்டாம். மனிதரிடம் போய் நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவர்களும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களும் பலவீனமானவர்கள், அவர்களும் பாவியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். அவர்களிடம் போய் நாம் சொல்லக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் கடவுளிடம் இருந்து நடைபெறாது, ஒரு தடையாய் இருக்கும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு பதில்மொழி தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எனவே உங்களுக்கும் எனக்கும் தந்தையாய் இருக்கக்கூடிய
நற்கருணை நாதரிடம் இந்த நாளை நாம் ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே, ஏன் என்னுடைய குரலுக்கு நீர் செவி கொடுக்காமல் இருக்கின்றீர்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சொல்லி நீங்கள் அவரிடம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர் உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுக்கு பதில் மொழி தருவார். திரு பாடல்கள் 139 அதிகாரம் 4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே முதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர் என்று அழகாக சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார். நம்முடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருந்து வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரிடம் பொருத்தனை செய்யும் பொழுதும் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுதும் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். எதற்காக நீங்கள் ஆண்டவரிடம் கேட்கிறீர்கள், எதை குறித்து நீங்கள் மன்றாட வருகின்றீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் தெளிவாக ஆண்டவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை முற்றிலும் அறிந்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட தெய்வத்திடம் இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு நாம் மன்றாடுவோமா? எந்த ஒரு பொல்லாப்புக்கும் இடம் கொடுக்க வேண்டாம், எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். நற்கருணை நாதருக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த அதிகாலையிலே நீர் எங்களோடு முகமுகமாய் பேசிக் கொண்டு இருப்பதற்காக உம்மை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். சுவாமி, நீ மன்றாடு, நான் பதிலளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு தந்தை இந்த உலகத்தில் வேறு யார் தகப்பனே உண்டு? இவ்வளவோ முறை மனிதர்களை தேடி அலைந்து இருக்கின்றோம். மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள், எங்களுடைய குறைகளை நீக்கி விடுவார்கள் என்று சொல்லி நாங்கள் அலைந்து இருக்கின்றோம். எல்லா விதத்திலும் தோல்வியை நாங்கள் சந்தித்து இருக்கின்றோம். அதிகமான கடன் பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுதலை அடையாதபடி தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். நீரே எங்களை படைத்து இருக்கின்றீர். உமது பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமை எங்களுக்கு நீர் கொடுத்து இருக்கின்றீர். நீர் எங்களுக்கு இந்த நாளில் வாக்கு கொடுத்து இருக்கின்றீரே, நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னீரே. சுவாமி, உமது வார்த்தையின்படி எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்பீராக, எங்களுடைய கண்ணீரை துடைக்க நற்கருணையில் இருந்து நீர் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி வருவார்களாக. இந்த நேரத்திலும் கூட இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தையாய் இருக்கிறார் என்றே சொல்லி உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்கும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாமி, எங்களுடைய வாயில் சொல் உருவாவதற்கு முன்பாகவே அதை முற்றிலும் அறிந்திருக்கக்கூடிய தகப்பனாக, தெய்வமாக, உண்மையுள்ள கடவுளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக நாங்கள் குடும்பமாய் இணைந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, நீர் எங்களை விட்டு கடந்து போய்விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்படியாக, எங்களோடு தங்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர் தெழுந்த பிறகு நீர் உமது சீடர்களோடு தங்கினீரேன், 40 அவர்களோடு அலைந்து திரிந்தீரேன், நீர் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினீரேன். சுவாமி, அதே போல் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் எடுத்து மாற்றி உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழக்கூடிய ஒரு பிள்ளையாக, குடும்பமாக எங்களை உருமாற்றிடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ஆட்சியும் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமே. அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அஜிஸ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்டிருக்கின்றார். தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். அவர் உண்மையாக உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். இந்த நேரத்திலே உங்களுடைய குரலை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இயலாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு தங்குவாராக. ஆமீன்.